டைம் அதாவது எவ்வளோ நேரம் செலவிட்டாங்களோ அது எல்லாமே வேஸ்ட்டாக போகுது இது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி அண்ட் தென் இது எதுனால நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நம்ம ஒரு வளர்ந்து வரும் சேனல் புதுசாக தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா அதாவது இப்போ நம்ம வந்து அதாவது இதில் நாலு மிஸ்டேக் பற்றி பார்க்க போகிறோம் முதல் மிஸ்டேக் என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மிஸ்டேக் தான் இதுல இருக்கிற பெரிய மிகப்பெரிய காமெடி என்ன அப்படின்னா இந்த மிஸ்டேக்கை தான் எல்லாரும் பண்ண சொல்லுவாங்க உங்க சேனல் க்ரோ ஆகணும் சேனல் அதாவது புதுசு ஆரம்பிச்சு புதுசுல எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம் இருக்கும்னா எப்படி மேலே போறது எவ்வளவு சீக்கிரமா நம்ம ட்ரெண்டுக்கு வருது நம்ம வீடியோ எப்படி ட்ரெண்ட் பண்றது ஈஸியா நம்ம எப்படி ஆட்ஸ் அப்ரூவ் வாங்குறது இதை மாதிரி நம்ம ஒரு குறுக்கு வழியில யோசிச்சுட்டே இருக்கிறதுனால கண்டென்ட் நல்ல கண்டென்ட் கொடுக்குற எண்ணம் போய் நான் சீக்கிரம் மேலே வரணும் சீக்கிரம் மேலே வரணும் அப்படிங்கிறதுனால குறுக்கு வழியில யோசிக்க ஆரம்பிக்கும் குறுக்கு வழியில யோசிக்க ஆரம்பிக்கிறதுனால பல வீடியோக்கள் பல டிப்ஸ் டிப்ஸ் பல ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சர்ச் பண்ணுவோம் அந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல ரொம்ப முக்கியமா மொத மொத யூஸ் பண்றது என்ன அப்படின்னா எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்றது டிஸ்கிரிப்ஷன் அதாவது என்ன அப்படின்னா யூடியூப்ல நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா டேக்ஸ் டப்பிங் கீவர்ட் ஸ்டப்பிங் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா எல்லா சேனலும் இதை தான் பண்ண சொல்லுவாங்க இதை பண்ணோன்னா உங்க சேனல் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவலா அது யூடியூப் பாலிசி யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைனுக்கு முற்றிலும் முரணானது உங்க சேனலை டெலீட் பண்ணிடுவாங்க இந்த தப்ப நீங்க பண்ணீங்கன்னா இந்த நாலு மிஸ்டேக்ல முதல் மிஸ்டேக்கா இருக்கிறது டேக்ஸ் டப்பிங் கீவேர்ட் ஸ்டப்பிங் அப்படின்னு வச்சுக்கலாம் இது என்ன அப்படின்னா எல்லா சேனல் நீங்க யூடியூப் சேனல்ல எப்படி நல்லா ரீச் பண்றது இல்லைன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் எப்படி வாங்குறது நல்ல வியூஸ் எப்படி வாங்குறது வாட்ச் எப்படி வாங்குறது அப்படின்னா எல்லா சேனலும் ரெக்கமெண்ட் பண்ற டிப்ஸ் என்ன அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல நிறைய கண்டென்டா ஆட் பண்ணுங்க அதாவது ரிப்பீட்டடா டெஸ்க் டாக்ஸோ இல்லாட்டினா கீவேர்ட்ஸோ டெஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுங்க அப்படிம்பாங்க அதாவது இது முற்றிலும் யூடியூப் பாலிசி கம்யூனிட்டி கைட்லைன் ஆடியன்ஸுக்கு முரணானது யூடியூப் வந்து இதை ஃபைன் பண்ணுவாங்க ஃபைன் பண்ணி உங்களோட சேனலை டெலீட் பண்ணிடுவாங்க டெலீட் பண்ண பிறகு உங்களோட மொத்த ஒர்க்கும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இந்த தப்பை பண்ணாதீங்க நண்பா இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு யூடியூப் வீடியோ எடுத்திருப்போம் அந்த யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்படின் டெஸ்கிரிப்ஷன் அப்படின் இருக்கும் டெஸ் இந்த டெஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு சம்மந்தம் இல்லாமல் நம்ம வீடியோ என்ன வீடியோ போட்டிருக்கோமோ அந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லாமல் என்னென்னலாமோ டைப் பண்ணி வைக்கிறது ட்ரெண்டு தமிழ் தமிழ் சாங்ஸ் நம்ம போட்டிருக்கிறது டெக்னிக்கல் வீடியோவாக இருக்கும் ஆனால் கீழே தமிழ் சாங்ஸ் வேற ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் வீடியோ இல்லைனா ஃபிட்னஸ் வீடியோ இருக்கும் ஆனால் கீழே ஹவு டு குக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஃபிட்னஸ்க்கும் குக்குக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள கேள்வி வரும் ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டால் என்ன டேக் டைப் பண்ணாலும் அதாவது என்ன வேர்ட்ஸ் டைப் பண்ணாலும் நம்ம வீடியோ மேலே வந்துருமே அப்படிங்கிற நினைப்பில் தான் இவங்க பண்ணுறது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படி கிடையாது நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐயாயிரம் எழுத்து நம்ம டைப் பண்ணலாம் அந்த ஐயாயிரம் எழுத்து டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் டைப் பண்ணலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நீங்கள் உங்கள் வீடியோ பத்தியோ எதை பத்தியோ அதை பத்தி மட்டுமே நீங்க டைப் பண்ணணும் எக்ஸா ஒரு சில வேர்ட் அது சம்பந்தமா டைப் பண்ணலாம தவிர நீங்க சம்பந்தமே இல்லாம என்னென்ன டைட்டில் எல்லாம் லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் அங்க ஆட் பண்ணக்கூடாது இதெல்லாம் கொண்டு போய் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மிகவும் முச்சிலும் எதிரானது இதனால உங்க வீடியோவை அவங்க உங்க வீடியோவை மட்டும் இல்ல உங்க சேனலே டிலீட் பண்ணிடுவாங்க அது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா நீங்க வந்து இந்த நான் சொல்ற நாலு மிஸ்டேக்குமே நீங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாத நண்பா

லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை போய் செக் பண்ணி பாருங்க அதில் டேக்ஸ் ஸ்டப்பிங் கீவோர்ட்ஸ் ஸ்டப்பிங்க்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க சேனலை டெலீட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் செகண்ட் இந்த நம்ம பண்ற எக்ஸ்ட்ரீம் மிஸ்டேக்ல செகண்ட் பண்ணது அப்படின்னா மெட்டாடேக்கை திருடுறது அதாவது அடுத்தவங்க யூஸ் பண்ற மெட்டா டேக்கை நம்மளும் யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறது அதாவது அடுத்தவங்களோட வீடியோக்குள்ள டைட்டில நம்ம தூக்கி போடுறது அடுத்தவங்க வீடியோக்குள்ள கீவர்ட்ஸை நம்ம எடுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது நண்பா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் கூட சேனல் டெலிட் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுவும் யூடியூப்போட ரூல்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி அதாவது யூடியூப்போட கம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எதிரானது தான் என்ன அப்படின்னா அடுத்த கண்டென்ட் கிரியேட்டரோட பேஸையோ இல்லாட்டினா அவங்க சேனலோட நேமையோ இல்லைன்னா அவங்க சேனல் சம்மந்தப்பட்ட அவங்க வீடியோ சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே உங்களோட வீடியோக்குள்ளே இன்க்ளூட் பண்ணாதீங்க இது எப்போ அவங்க பார்க்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை அவங்க காப்பிரைட் க்ளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க சேனல்ல யூடியூப்ல இருந்து தூக்கிடுவாங்க நண்பா டெலிட் பண்றது நிச்சயம் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீங்க எப்பவுமே உங்களோட யூனிக்கான கண்டக்ட கொடுங்க நண்பா அதுதான் உங்களுக்கு எப்பவுமே சேஃப் நமக்கு அதிக டிராபிக் கிடைக்கும் அதாவது அதிக யூடியூப் வாட்சவர்ஸ் இல்ல அதிக வியூ அதிக சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க அப்படிங்கிற ஆசையில அடுத்த கண்டென்ட் கிரியேட்டரோட அதாவது வேற கண்டென்ட் கிரியேட்டரோட டைட்டில் எடுத்து போடுறதோ இல்ல அவங்க கீவேர்டு எடுத்து போடுறதோ போடாதீங்க நண்பா நீங்க இதெல்லாம் செக் பண்றதுக்கு தனியாக ஒரு டீமே இருக்கு பெரிய டீமே இருக்கு இந்த டீம் வந்து செக் பண்ணி அவங்க ரூல்ஸுக்கு வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்க சேனலை டிலீட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு அதனால மெட்டாடேட்டாவே எப்பவுமே ஸ்பேம் பண்ணாதீங்க மூணாவது நம்ம பார்க்க போகுது ஸ்பேமிங் கமண்ட் ஸ்பேமிங் லைக்ஸ் இந்த மாதிரி அதாவது ஸ்பேமிங் டோட்டலாக மூணாவது நம்ம பார்க்க போறது ஸ்பேமிங் என்ன என்ன அப்படின்னா நீங்க ஒரு வீடியோக்கு போய் டிஸ்லைக் போடுறது இல்லை ஒரு வீடியோக்கு போயிட்டு எனக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஃபேமிங் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய டெக்னிக்கல் டூல்ஸ் இருக்குது அதை பயன்படுத்தி நிறைய பேர் என்ன அதில் இருக்க லூப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி நூறு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அந்த நூறு அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து உங்களுக்கு நூறு சப்ஸ்கிரைபர் வேணும்னா அவங்க நூறு அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்கள் அக்கௌண்டையும் அவங்க எடுத்துப்பாங்க ஆக்சஸ் எடுத்துப்பாங்க வேற புதுசாக இன்னொருத்தர் வரும்போது அவருக்கு இந்த நூறு வச்சு அவருக்கு ஸ்கிரிபர் கொடுப்பாங்க இது ஈஸியா சொல்லணும் அப்படின்னா சப் பார் பார் சப் ஹக் கிளிக் இப்படி நிறைய வெப்சைட் இருக்கு இந்த வெப்சைட்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புது யூடியூபர்ஸ் எல்லாம் உடனே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் நாலாயிரம் வாட்சர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சேனலோட லிங்க் அந்த வெப்சைட்ல போட்டு சப்ஸ்கிரைபர் ஏன் பண்ணியிருப்பாங்க நீங்க இந்த மெத்தட் மூலமா சப்ஸ்கிரைபர் ஏன் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு கிடையாது ஆனா நீங்க பண்ணனும் சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்ல உங்க சேனலையே மொத்தமா யூடியூப் முடக்கிறோம் அதுக்கு பிறகு நீங்க மறுபடி புது சேனல் தான் ஆரம்பிக்கணும் புது அக்கௌண்ட் தான் வைக்கணும் பேன் பண்ண பிறகு எதுவுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்

அதனால இதை பண்ணாதீங்க இது வந்து நான் வந்து சப் பர் சப் வெப்சைட் தானே யூஸ் பண்றேன் இல்லைன்னா நான் வந்து ஹக் பர் ஹக் யூஸ் என்ன பேன் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கிடையாது நீங்க வந்து யூஸ் பண்ற டெக்னிக்ல அவங்க ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடுவாங்க உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட லைக்ஸ்ல போய் பார்த்தாலே அந்த ரிப்பீட்டடான கமெண்ட் அண்ட் ரிப்பீட்டடான அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கும் அதை வச்சு அவங்க உங்களை ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டினாலும் அவங்க புது மெத்தட் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்பேம் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் இது பெரிய லாஸ் அதனால அவங்க வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த சப்பர் சப் ஹக் பர் ஹக் அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு லிங்க் அனுப்பி ஈஸியா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் ரீச் பண்ணிடலாம் இல்ல சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க அதை ஈஸியா கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் அதாவது அது வந்து உடனே கண்டுபிடிக்கல அப்படின்னா கூட அதாவது நீங்க நினைப்பீங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் யூஸ் பண்றானே அவனுக்குலாம் என்ன பிளாக் ஆகிருக்கு இல்லாட்டி நான் நிறைய சேனல் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது அப்படி கிடையாது உடனே பிளாக் ஆகாது ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ இல்லை எப்போ உங்க சேனல் நல்ல ஹை ரேட்டுங்க வருதோ அப்போ மொத்தமா சோழி முடிச்சுட்டு போயிடும் அதனால நீங்க அதை பண்ணவே பண்ண அடுத்ததை நம்ம பார்க்க போறது இன்சிட்டிவேஷன் ஃபேம் அதாவது இந்த இன்சிட்டிவேஷன் ஃபேம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவும் யூடியூப் கைட்லைன்ஸ்ல இருக்கு ஒரு ரூல் நண்பா நீங்க வந்து உங்களுக்கு யூடியூப்பை பத்தி சுத்தமா தெரில எப்படி க்ரோ ஆகுறதுன்னு தெரில எப்படி வளர்றதுன்னு தெரில எப்படி சப்ஸ்கிரைபர் கெயின் பண்றதுன்னு தெரில எப்படி ஈஸியா வீடியோ நல்லா கண்டென்ட் கொடுக்கறது தெரில அப்படின்னா யூடியூப் கிரியேட்டர் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு குரூப் இருக்கு நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணி நல்லா கத்துக்கங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வேல்யூ தான் அது என்னைக்குமே உங்களுக்கு நல்ல தோல் கொடுக்கும் அதனால நல்லா கத்துக்கிட்டு அப்ப புதுசா கண்டென்ட் போட்டு நீங்க நல்லா ரீச் பண்ணலாம் உங்க ஐடியாவை நல்லா நாலு பேருக்கு சொல்லலாம் அதை விட்டுட்டு ஏதாவது சேனல் இருக்கும் நல்ல ரீச் ஆன சேனல் அந்த சேனல்ல போயிட்டு ஹை கைஸ் செக் அவுட் மை சேனல் லிங்க் கியர் அப்படின்னு சொல்லிட்டு போய் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அதையும் யூடியூப் வாட்ச் பண்ணுவாங்க இல்லாட்டினா உங்களோட வீடியோ லிங்க்ஸ் கொண்டு போய் இன்னொரு சேனல் அதாவது சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு சேனல் நல்ல லீடிங்ல இருக்கிற சேனல் அப்படிங்கிற காரணத்தினால மட்டுமே நீங்க உங்களோட வீடியோ லிங்க்ஸ் கொண்டு போய் அங்க போய் போஸ்ட் பண்ணிட்டு இந்த சேனல் இந்த வீடியோவை பாருங்க இல்ல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பண்ணாதீங்க இப்படி நீங்க பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்க யூடியூப்ல உள்ள கமெண்ட் எல்லாம் ரிவியூ

இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா இதுல வந்து ரெண்டு விதமான காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு ஒன்னு ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் இருக்கு இன்னொன்னு கிரியேட்டிவ் காமன் லைஸ் ஸ்டாண்டர்ட் லை காப்பிரைட் லைசென்ஸ் அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து இன்னொருத்தரோட வீடியோவோ ஆடியோவோ இல்ல அவங்க வீடியோல ஒரு பார்ட்டையோ எடுத்து போடும்போது அவங்க என் வீடியோவை இவன் யூஸ் பண்ணியிருக்கான் இதுக்கு நான் காப்பிரைட் க்ளைம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா பண்ணலாம் இப்படி பண்ணுனாங்க அப்படின்னா உங்களோட உண்மையிலேயே யூடியூப் உங்களோட வீடியோவை செக் பண்ணுவாங்க செக் பண்ணி நீங்க அப்படி பண்ணி நீங்க அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க மூணு ஸ்ட்ரைக் எடுத்தா உங்க சேனல் க்ளோஸ் ஆயிரும் இதை அவாய்ட் பண்றது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் இருக்கிற வீடியோவா எடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அதே நேரத்தில் கிரியேட்டிவ் காமன் லைசென்ஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை அந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்க்கும் நீங்க ப்ராப்பர் கிரெடிட் கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த கிரியேட்டிவ் காமன் லைசென்ஸ் வச்சிருக்கவங்களும் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் உங்க சேனல் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால முடக்கப்படலாம் அதனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து மெயினா என்னோட ஒரு கைண்ட் அட்வைஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா நான் எப்போவுமே அடுத்தவங்களோட கண்டென்ட்டோ இல்லை அடுத்தவங்களோட மியூசிக்கோ அடுத்தவங்களோட வீடியோவோ உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணாதீங்க அது எப்போ ஓனாலும் உங்களுக்கு பிரச்சனையை தான் கொண்டு வந்து முடியும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அது நீங்கள் அஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தாக ஒரு சேனல் போய்ட்டு இருக்கும் அந்த டைம்ல இந்த வீடியோவுக்கு அவங்க காப்பிரைட்ஸ் கொடுத்தாலும் உங்களோட மொத்த சேனலும் தான் முடங்கும் அதனால எப்பவுமே அடுத்தவங்களோட வீடியோவோ மியூசிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அது உங்களோட சேனலுக்கு நல்லது கிடையாது பாதிப்படுற மெத்தடுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏன்னா இப்போ நமக்கு அடுத்தவங்களோட வீடியோ எடிட் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸியாச்சு அதனால நம்ம நமக்கு தேவை வீடியோ போடணும் ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் போடுறாங்க இதனால தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகி அவங்களுக்கு சேனல் வந்து டெலீட் ஆகுது அதனால மேக்ஸிமம் காப்பிரைட் மெட்டீரியல் விட்டுருங்க நீங்கள் ஒரு செகண்ட் யூஸ் பண்ணாலும் சரி ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணாலும் சரி காப்பிரைட் காப்பிரைட் தான் நான் ஒரு செகண்ட் தானே யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு காப்பிரைட்ஸ் கிடைக்காது இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் ரீட் பண்ணியிருக்கேன் இல்லை பிளாக்ல கூட ரீட் பண்ணியிருக்கேன் என்னன்னா நீங்கள் வந்து ஃபைவ் செகண்ட்ஸுக்கு கீழே மியூசிக் யூஸ் பண்ணலாம் இல்லை இல்லை ஃபைவ் செகண்ட்ஸுக்கு கீழே ஆடியோ வீடியோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிலாம் நிறையா ரெஃபர் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே போய் அதை வந்து நம்பாதீங்க அதெல்லாம் சும்மா வா நல்லா நல்லாயிருக்கும் அஞ்சு செகண்ட் தானடான்னு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் காப்பிரைட்னா காப்பிரைட் தான் அது நீங்கள் பாயிண்ட் ஒன் செகண்ட் யூஸ் பண்ணாலும் சரி ஓ ஒன் ஹவர் யூஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலும் சரி அதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் ரொம்ப கவனமாக இருங்க நண்பா இது நீங்கள் அப்பீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்காக சொல்கிறேன் ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் ஃபைனலாக நான் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீ இந்த வீடியோ நம்ம சேனல் உருவாக்குனதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கு இங்கிலீஷில் நிறைய சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அது தமிழில் இல்லை மேக்சிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கிலீஷில் இருக்க சோர்ஸை தமிழில் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் பை